ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிபூரண ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் தம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அவரிடம் எல்லா நன்மைகளும் எல்லா மேன்மைகளும் எல்லா வரங்களும் வல்லமைகளும் பரிபூரணமாய் உண்டு. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களுடைய பாத்திரங்களை தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை மட்டும்தான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பார். உண்மை இல்லாமல் ஏமாற்றுகிறவர்கள், குறுக்கு வழிகளுக்கு செல்கிறவர்கள், உருட்டும் புரட்டும் செய்து முன்னேற நினைப்பவர்கள், உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுகிறவர்கள் ஆகிய இவர்களெல்லாம் இன்றைக்கு செழிப்பானவர்களைப் போல தோன்றினாலும் பிற்காலத்தில் தோல்வியுற்று மிகுந்த வேதனைக்கு ஆளாவார்கள். ஒருவர் உண்மை உள்ளவராய் இருக்கும் பொழுது பல போராட்டங்களும் சோதனைகளும் ஏற்படுவதை நாம் உலகில் காண்கிறோம். வேதம் சொல்கிறது 34 சங்கீதம் 19 வசனத்தில், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தானியேலை பாருங்கள், தன்னுடைய வேலையில் எவ்வளவோ உண்மையும் உத்தமமாகத்தான் இருந்தார். அப்படிப்பட்ட தானியேல் மேல் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். வேதம் சொல்கிறது 6:4, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் சதி செய்து ராஜாவை இணங்க பண்ணி முடிவிலே சிங்கக்கபியிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை பாதுகாத்தார். சிங்கக்கபியிலிருந்து வெளியே வந்த தானியேலின் சாட்சி என்ன? அவருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. தானியேல் 6:22 அதுதான் அவருடைய சாட்சியாயிருந்தது. தானியேல் 6:28 வேதம் சொல்கிறது, ஆகவே தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. மோசேயினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உண்மையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 3:2 ஆகவே கர்த்தர் மோசேயை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். எகிப்தியரை மகா வாதையினால் வாதித்தார். மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வழிநடத்தி கொண்டு சென்றார். ஆம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்களாயிருங்கள். யோசேப்பு, மோசே, தானியேல் ஆகிய பக்தருடைய வாழ்க்கையில் இருந்த உண்மை எவ்வளவு பெரிய உயர்வை கொண்டு வந்ததோ அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர்வடைவீர்கள். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 37:38 அதிகாரங்கள், மாலை கொலோசெயர் 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர்தாமே உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.